சிங்கர் ஈசிரிப்பேயா. ஈசிரிப்பேர் மூலமாக நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது பாதுகாப்பான நடைமுறைகளை கையாள்வது மிகவும் முக்கியமானது என்பதாகும். அதனால் இந்த வீடியோவினுள் நீங்கள் மிகவும் பாதுகாப்புடன் செயற்பட வேண்டிய இடங்கள் பற்றி இங்கு காண்பிக்கப்படும் ஐக்கன்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றின் மூலம் உங்களுக்கு விழிப்பூட்டப்படும். இன்று சிங்க ஈசிரிப்பியா வீடியோ ஊடாக பரீட்சித்து பார்ப்பது பழுதடைந்த ட்ரெயின் ஹவுஸ் ஒன்று, அதாவது டேமேஜ் ஆகிய ட்ரெயின் ஹவுஸ் ஒன்றை கழற்றி புதியதொன்றை எவ்வாறு இருக்குவது என்று. முதலில் வாஷிங் மெஷினுடைய மின் இடைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இதற்கு பின்னர் வாஷிங் மெஷினை அடுத்த பக்கத்துக்கு திருப்புங்கள். இப்போது உங்களுக்கு பின்புறமாக உள்ள மூடி தெரிகிறது. இது இறுக்கப்பட்டிருப்பது இந்த மூன்று ஆணிகளில். இப்போது இந்த மூன்று ஆணிகளையும் கழற்றி இந்த மூடி தொகுதியை அவதானத்தோடு மெதுவாக கீழ் நோக்கி இழுத்து கழற்றி கொள்ளுங்கள். இப்போது எங்களுக்கு தேவைப்படுவது இந்த பழுதடைந்த ட்ரெயின் ஹோஸை கழற்றி எடுத்துக்கொள்ள. உங்களுக்கு தெரிகிறது ட்ரெயின் ஹோஸ் யூனிட்டில் இருக்கும் குழாய் ஒன்றோடு இறுக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் திருகாணி செலுத்தி ஒன்றின் துணையுடன் இவ்வாறு சுற்றி வர மெதுவாக தளர்த்தி கொள்வோம். இதற்கு பின்னர் ட்ரெயின் ஹோஸ் யூனிட்டில் இருந்து கழற்றி வெளியே எடுங்கள். இதனை அடுத்து வாஷிங் மெஷினின் கீழ்ப்பகுதியில் உள்ள இந்த கிளிப்பை தளர்த்தி ஹோஸினை முற்றாக கழற்றி வெளியேற்றிக் கொள்ளுங்கள். இப்போது இந்த புதிய ட்ரெயின் ஹோஸ் இதனை நாம் வாஷிங் மெஷினில் இறுக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும் ட்ரெயின் ஹோஸ் யூனிட்டில் நன்றாக ஒட்டப்பட்டிருந்தது. ஆகையால் நாமும் அதனை யூனிட்டில் ஒட்டிக்கொள்ள வேண்டும். முதலில் மல்டிபோன் போன்ற கம்மை ட்ரெயின் ஹோஸின் உட்பக்கத்தில் இதேவிதமாக பூசிக்கொள்ளவும். இப்போது ட்ரெயின் ஹோஸின் கம் பூசப்பட்ட பக்கத்தை யூனிட்டோடு மெதுவாக இறுக்குங்கள். இப்போது அவதானமாக போட்டுக்கொண்ட இந்த ஹோஸினை வாஷிங் மெஷினின் கீழ்ப்பக்கமாக உள்ள கிளிப்புகளில் இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது ட்ரெயின் ஹோஸ் இறுக்கமாக மூடப்பட்டிருக்கிறது. அடுத்து எங்களுக்கு இருப்பது பின்புறமாக மூடி தொகுதியை இறுக்கிக் கொள்வது. இப்போது உங்களுக்கு தெரிகிறதல்லவா மூடி தொகுதியின் மேற்பகுதியில் உள்ள வாய் போன்ற பகுதிகள். இந்த பகுதியை மேலே இரண்டு பக்கமும் ஓரளவுக்கு நெருக்கி உட்பக்கமாக செருகி கீழே உள்ள கிளிப்புகளை போட்டுக் கொள்ளுங்கள். இப்போது நாம் முன்னர் கழற்றி எடுத்த ஆணிகள் மூன்றையும் இந்த துளைகளில் இட்டு நன்றாக இறுக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது வாஷிங் மெஷினை உரிய இடத்தில் வைத்து மின் இணைப்பை ஏற்படுத்தி இது உரிய முறையில் செயற்படுகிறதா என்று பாருங்கள்.